Thank you. Welcome to Big Boss, Season 3. Kannal kaanpadum poi, kaadal ketpadum poi, theeravisaaripadhe mei. Ellarkkum theriyum. Padam pottu kaatti, news la pottu kaatnaale, idellam karpana kadhainu solliduvaanga pol. Appa, yaar pa phone la? Amma. ஹலோ சொல்லுமா, நான் ட்ரெயின் ஏறிட்டேன், நாளைக்கு காலையில் சென்னை வந்துடுவேன். சரிம்மா சரிம்மா, சாப்பிட்டியா நீ? நான் சாப்பிட்டேன், நீங்கள் சாப்பிட்டீங்களா? நான் இன்னும் சாப்பிட்லம்மா, பாப்பா விளையாடிட்டு இருக்குது. சரி, நாளைக்கு ஸ்கூலுக்கு போகணும்ல, பாப்பாவுக்கு சீக்கிரம் சாப்பாடு கொடுத்து தூக்குவீங்க. சரிம்மா சரி, காலையில் வந்துட்டு ஃபோன் பண்ணுமா? ஆ சரி ஓகே. சனா சாப்பிடு, போதும் விளையாடுனது. டேப் கொடு அப்பா. ப்ளீஸ் பா, கொஞ்ச நேரம் விளையாடுறேன்ப்பா. இல்ல இல்ல இல்ல, நீ ஃபர்ஸ்ட் சாப்பிடு பா. ப்ளீஸ் பா, சாப்பிட்டதுக்கு அப்புறம் நான் தரேன். சாப்பிடணும்னா நீங்க ஸ்டோரி சொல்லணும். கண்டிப்பா பாப்பா, ஸ்டோரி சொல்றேன்னு சொன்னீங்களே, மறந்துட்டீங்களா? ஆமா இல்ல, சொல்றேன் சொல்றேன். ஒரு ஊர்ல ஒரு பெரிய ஹோட்டல் இருந்துச்சான். அந்த ஹோட்டலில் பாண்டின்னு ஒரு அண்ணன் ரொம்ப நாளாக வேலை செஞ்சுட்டு இருந்தாங்களாம். சார், பரோட்டா இருக்குல்ல? ஆ இருக்கு சார், உள்ளே போங்க. துரை பாண்டி, கஸ்டமர் வந்திருக்காங்க, கவனி. ஆ ஓகே, நான் தான் அந்த டாக்குமெண்ட்டில் நேற்று உங்களுக்கு சப்மிட் பண்ணிட்டேனே, அதெல்லாம் எடுத்து ஒரு தடவை கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணி வைங்க. நான் இன்னும் ஒரு 1 hour ஷார்ப்பாக அங்கே வந்துடுவேன். நான் வந்த உடனே மீட்டிங் அட்டன் பண்ணலாம், ஓகேங்களா? ஆ சரி, அதெல்லாம் அரேஞ்ச். 1 second, சாப்பிட நல்லா இருக்குது. புரோட்டா, சிக்கன் பிரியாணி, மட்டன் பிரியாணி, சிக்கன் கிரேவி. சார் என்ன சாப்பிட்றீங்க? ரெண்டு புரோட்டா எடுத்துகிட்டு வாங்க, அப்புறமா ஒரு பிளேட் சிக்கன் கிரேவி. கொஞ்சம் சீக்கிரமாக எடுத்துகிட்டு வாங்க, நான் ஆஃபீஸ் போக வேண்டியது இருக்குது. சரி சார், வெயிட் பண்ணுங்கள் சார். யார் யார், சரியான கிறுக்கனா இருப்பான் போல இருக்கு. இப்படி தான் அவங்க வேலை பார்ப்பீங்களா? நான் வேலைக்கு போன வழியா இப்படியா போறது? உங்களை என்ன ஹோட்டல் நடத்துறீங்க நீங்க? உங்களுக்கு இப்படிதான் கஸ்டமர்ட்ட பிஹேவ் பண்ண சொல்லி கொடுத்துருக்காங்களா? யார் உங்க ஓனர்? கூப்பிடு உங்க ஓனர. வேலைக்கு போனா இப்படியா நான் வேலைக்கு போறது? கூப்பிடு ஓனர். ஓ ஓனர், ஹலோ. ஓனர் யாருங்க? தேங்க்ஸ் சார். ஓனர் யாருங்க? ஓ ஓனர், இங்க வாங்க. என்னாச்சு? எவ்வளோ பெரிய என்ன பிரச்சனை சார்? பாருங்க, உங்களை இப்போ என்ன பண்ணி வச்சிருக்காங்கன்னு, ஃபுல்லாக மேலே கொட்டி வச்சா நான் எப்படி வேலைக்கு போகிறேன்? சாரி சார், நீங்கள் போய் வாஷ் பண்ணிட்டு வாங்க. உங்களுக்கு நான் வேற ஒரு நல்ல ஹோட்டல் நடத்துறேன். என்னப்பா என்ன வேலை பார்க்குற நீ? இது வரைக்கும் நீ ஒழுங்காக ஒரு வேலை கூட செஞ்சது கிடையாது. இந்த ஹோட்டலுக்கு நீ தேவையே இல்லை, வெளியே போ, வெளியே போடா. உனக்கு மன்னிப்பே கிடையாது. சொந்த பந்த சொல்லிக்கு நீ யார் இல்லைன்னு உனக்கு பாவம் பார்த்து வேலைக்கு வச்சது நான் பண்ண பெரிய தப்பு. வெளியே போய் கஷ்டப்பட்டாதான் உனக்கு புத்தி வரும். போ, வெளியே போ, வெளியே போடா. தண்ணி
தண்ணி தண்ணி குடிமா, தண்ணி குடி. அந்த அண்ணா ரொம்ப பாவம் இல்லப்பா? ஆமாமா. அப்புறம் அந்த அண்ணனுக்கு என்னப்பா ஆச்சு? அதுவா, வணக்கம் சார். வணக்கம் சார். ஓனர் செல்லத்துறை இல்லையா? ஓனர் செல்லத்துறை இல்லையே, இந்த ஹோட்டலுக்கு ஓனர் நான் தான். செல்லத்துறைன்னு ஒரு ஆள் இருக்காரு, ஆனால் உள்ள கிச்சனில் வேலை பார்க்குறாரு. அவர் இப்போ பார்க்கலாமா சார்? வர பார்க்கணுமா? ஆ சரி. வன்ராஜ், செல்லத்துறையை கொஞ்சம் கொடுங்க. ஆ நீங்கள் கொஞ்சம் உட்காருங்க. என்ன அவர்? சரி சார், நான் வெயிட் பண்ணுறேன், வர சொல்லுங்க. ஆ ஆ ஓகே சார். ஆ அண்ணே, உங்களை முதலாளி வர சொன்னாரு. வெளியில் யாரோ உங்களை பார்க்க வந்திருக்காங்க. அப்படியா? என்ன தேடி யார் வந்திருக்கா? நீ துரைப்பாண்டி தானே? ஆமாம் அண்ணாச்சி, உங்ககிட்ட 2 வருஷம் முன்னாடி வேலை பார்த்தா அதே துரைப்பாண்டி தான் அண்ணாச்சி. அண்ணாச்சி கொஞ்சம் உட்காருங்களேன், உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். என்ன துரைப்பாண்டி, நீ இங்கே எப்படி? அண்ணாச்சி, அன்றைக்கி ஒரு நாள் என்ன நீங்கள் ஹோட்டலை விட்டு துரத்தி அமிச்சிங்கல்ல, அப்போ நான் ரோட்டில் போயிட்டுருக்கும்போது வாழ்க்கையை அவ்வளோதான் நினச்சேன். அப்போ ஒருத்தர் வந்தார். அவருக்கு முன்னாடி எப்போவோ ஒரு தடவை அவர் ஆக்சிடெண்ட்டில் உயிருக்கு போராடிட்டு இருக்கும்போது நான் போய் அவரை காப்பாற்றினேன். அந்த நன்றியை மறக்காமல் அவர் மனசில் வச்சுட்டு அவர் எனக்கு உதவி பண்ணார். நான் என்னோடய கதையெல்லாம் அவருக்கு சொன்னேன். அவர் என்னை சென்னைக்கு கூட்டிகிட்டு போயிட்டு அவரோட கம்பெனியில் ஒன் ஆஃப் த பார்ட்னராக என்னை சேர்த்துக்கிட்டாரு. இப்போ நான் ஒரு மல்டிநேஷனல் கம்பெனியில் எம்டியாக இருக்கேன். என்ன அண்ணாச்சி, இந்த ஹோட்டலுக்கு முதலாளியாக இருந்தீங்க, இப்போ எப்படி இருக்கீங்க? என்ன பண்ணுறதுப்பா, அது ஏன் கேட்குற? ஒரு ஃப்ரெண்டை நம்பி தெரியாத பிஸ்னஸில் பார்ட்னராக சேர்த்து பல லட்சம் ரூபாய் போட்டு அவன் என்னை ஏமாற்றிட்டு போயிட்டான். பிறகு இந்த கடையை விற்க வேண்டிய சூழ்நிலை வந்துச்சு. லாஸ்ட்டாக கடங்காரனுக்கு ரூபாவை கொடுக்க முடியாமல் இருந்த சொத்தையெல்லாம் விற்று என் கையில் இருந்த காசெல்லாம் போய் இப்போ இந்த கடையில் நான் ஒரு சர்வராக வேலை பார்த்துட்ருக்கேன்ப்பா. பார்த்தீங்களாச்சி, எல்லாத்துக்கும் காரணம் உங்கள் கோபமும் உங்கள் பேராசையும் தான். நீங்கள் உங்கள் கோபத்தை கட்டுப்படுத்தி உங்கள் பேராசையை அடக்கி வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் இந்த ஹோட்டலுக்கு எப்போவுமே முதலாளியாக தான் இருந்திருப்பீங்க. இப்போ கூட ஒன்றும் கெட்டு போல. உங்களுக்காக நான் போய் இப்போ உள்ள ஓனர்கிட்ட போய் பேசுகிறேன். நான் உங்களை உதவி பண்ணுறேன். நில்லு துரைப்பாண்டி, எங்க போற? நில்லு நில்லு, ஒரு நிமிஷம் நில்லு, நான் சொல்றதை கேளுப்பா. வணக்கம் சார். பார்த்தாச்சா? பார்த்துட்டேன். ஒரு சின்ன ரிக்வெஸ்ட் சார், இவர் என் பழைய முதலாளி, இவர் எப்போ ஓனராக பார்த்து பழகிட்டேன். இப்போ இந்த ஹோட்டலில் அவர் சர்வரால் பார்க்கும்போது எனக்கு மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்கு சார். கொஞ்சம் பெரிய மனசு பண்ணிங்கன்னா உங்கள் ஹோட்டலில் ஒரு பார்ட்னராக சேர்த்துக்கலாம். எவ்வளோ செலவானாலும் நான் பரவாயில்ல சார், நான் பார்த்துக்கிறேன். கொஞ்சம் யோசிச்சு ஒரு நல்ல முடிவாக சொல்லுங்கள் சார், ப்ளீஸ் சார். இப்போ தான் நான் கடையை வாங்கியிருக்கேன். ஒரு 20-30 லட்சம் ரூபா போட்டு கடையை ரெடி பண்ணி கொண்டு வந்திருக்கேன். அவரை பார்த்தாலும் ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. அவர் ஒரு ஓனராக இருந்துட்டு உள்ள கிச்சனில் வேலை செய்கிறது ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. சரி, நீங்கள் இப்போ உதவி பண்ணணும்னு சொல்லுவீங்க, அதில் நான் என்ன பண்ணேன்னு எனக்கும் தெரியல. சரி, ஒரு பார்ட்னராக சேர்த்துக்கிறேன். ஒரு பாதி அமௌண்ட்டாலும், ஒரு பாதி அமௌண்ட்னா ஒரு 10 லட்சமாலும் கொடுங்க. கொடுத்தா பார்ட்னராக நான் சேர்த்துக்கிறேன். நன்றி சார். இவ்வளோ சீக்கிரம் நீங்கள் ஒத்துப்பீங்க, நான் எதிர்கூட பார்க்கல சார். உங்கள் அக்கௌண்ட் நம்பர் தந்தீங்கன்னா நான் 2 டேஸில் அமௌண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுவேன் சார். இந்தாங்க அக்கௌண்ட் நம்பர் இருக்குது, இந்த அக்கௌண்ட் நம்பரில் பணத்தை போடுங்க. ஓகே சார். ஆ ரொம்ப நன்றி சார், வரேன் சார். ஆ வாங்க வாங்க வாங்க. ஐயா துரைப்பாண்டி, நீ எனக்கு செய்த உதவி என்னால் மறக்கவே முடியாது. நான் உனக்கு செய்த கஷ்டங்கள் கொடுமைகள் எல்லாம் ரொம்ப நிறையப்பா. அதெல்லாம் மனசில் வைக்காமல் நீ செய்த இந்த உதவி அந்த கடவுளை விட மேலான உதவி. என் லைஃப்லேயே இதுவரைக்கும் யாரும் எனக்கு இப்படி உதவி பண்ணது கிடையாது. நான் அந்த கடவுளை நேரில் பார்த்ததில்லை,
உன்னையத்தான் கடவுளாக நான் நேரில் பார்க்குறேன். அண்ணாச்சி அண்ணாச்சி, என்ன அண்ணாச்சி அழுதுட்டு இருக்கீங்க சின்ன குழந்த மாதிரி? எப்போவுமே என் அண்ணாச்சி கெத்தாக தான் இருக்கணும். நான் ஒன்றே ஒன்று உங்ககிட்ட ரிக்வெஸ்ட் பண்ணி கேட்குறேன், இனி வர லேபர்கிட்டையாச்சும் அன்பாக பேச பழகுங்க, அவங்க மனசை புண்படுத்துகிற மாதிரி பேசாதீங்க. அதுதான் என்னோடய ஆசை அண்ணாச்சி, இது மட்டும் எனக்காக பண்ணுங்கள், எனக்கு அது போதும். சரி துரைப்பாண்டி. சரி அண்ணாச்சி, நான் உங்களை பார்த்ததில் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன், நான் போயிட்டு வரேன் அண்ணா. பார்த்து போயிட்டு வாப்பா, நல்லா இருப்பா. ஆமாம்மா, அவங்கள மாதிரி யார்ட்டையும் கோவப்படக்கூடாது, எல்லார்ட்டையும் அன்பாக இருக்கணும், எல்லாருக்கும் எல்லாத்தையும் ஷேர் பண்ணணும். சரியா, வா, டைம் ஆயிடுச்சு, நாளைக்கு ஸ்கூலுக்கு போகணும், தூங்கலாம். அப்பா அப்பா, அடுத்த ஸ்டோரி எப்பப்பா சொல்ல போறீங்க? இன்னா செய்தாரே ஒருத்தல் அவர் நானே நன்னயம் செய்துவிடல்.